நமது நிறுவனத்தின் அதாவது சிஸ்டத்தின் பெயர் பியர் டு பியர் அப்ரூவல் ஸ்பீக்கர்ஸ் என்று பெயரிட்டு நமக்கெல்லாம் வருமானத்தை அள்ளித்தர உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருமே பாஸ், ஒவ்வொருவருமே பாஸ். இது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது, அல்ல அல்ல குறையாத ஒரு அட்சய பாத்திரமாகவே நம் சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உருவாக்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம அனைவரும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொள்ளலாம். நன்கொடை கொடுக்க வேண்டும், நன்கொடை பெற வேண்டும். கிரவுட் ஃபண்டிங் என்று பெயர் நம் சிஸ்டத்திற்கு, கிரவுட் ஃபண்டிங் என்று பெயர். கிரவுட் ஃபண்டிங் என்பது மக்களிடமிருந்து உதவியை பெற்று வேறு சில மக்களுக்கு வழங்குவது. ஸோ நன்கொடை பெறுவதும் நன்கொடை கொடுப்பதும் நம்முடைய திட்டத்தின் நோக்கமாகும். இதோட நம்முடைய தாரக மந்திரம் பார்த்தீங்கன்னா சார், அற்புதமானது. கிவ் ஹெல்ப் அண்ட் கெட் ஹெல்ப் என்று இதுக்கு நமக்கு ஒரு மோட்டோ குறிக்கோள் இருக்கிறது. உதவி முதல்ல கொடுக்க வேண்டும், கொடுத்தால் அடுத்த நிமிடம் அல்லது அடுத்த சில மணி நேரத்தில் நமக்கு உதவி கிடைக்கும். ஸோ அதாவது வாழவை நீங்களும் வாழ வைத்து வாழ வேண்டும் என்ற அற்புதமான திட்டத்தையும் நம்முடைய முன்னோர்கள், ஐ மீன் நம்முடைய லீடர்ஸ்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மிகவும் அற்புதமான ஒரு திட்டத்தை நம் கையில் கிடைத்திருக்கிறது. இதுக்கு முன்பு பல விதமான திட்டங்களை பார்த்திருப்போம், அது இல்லாமல் போயிருக்கும், நம்மையும் வாழ்வை நாசமாக்கி போயிருக்கும். ஆனால் அன்புள்ளங்களே, உங்களுக்கு ஒரு உறுதியை சொல்லிக் கொள்கின்றேன், இந்த வாழ வைத்து வாழ், கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப் என்ற நம்முடைய பிபிஏ ஸ்பீக்கர்ஸ் நிறுவனமானது அல்லல்ல குறையாத ஒரு அட்சய பாத்திரமாகவே இருக்க போகிறது. யாருக்கெல்லாம் அட்சய பாத்திரம் என்றால், யாரெல்லாம் முதலில் ஒரு 1000 ரூபாய் நன்கொடை கொடுக்க முன் வருகிறீர்களோ அவர்களுக்கு பல ஆயிரம் பல லட்சங்கள் திரும்ப திரும்ப கிடைக்கப் போகிறது என்பதுதான் நம்முடைய திட்டம். இந்த திட்டத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்க சார், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பிளான்ஸ். ஹவ் இஸ் ஸ்பீட் கேஷ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பிளான்ஸ்? பல பிளான் பார்த்துருப்போம், பல விதமாக நம்ம ஆயிருப்போம், ஆனால் அதுக்கும் நம்முடைய பிபிஏ ஸ்பீட் கேஷ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது தெர் இஸ் நோ கம்பெனி, இது ஒரு தனி நிறுவனம் அல்ல. நம்ம அனைவருமே பாஸ், நம்ம அனைவருமே மெம்பர்ஸ். நோ ஆஃபீஸ், இதுக்கு என்ற எந்த ஒரு அலுவலகம் கிடையாது. அதனால நம்முடைய நன்கொடை பெறக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் கம்பெனிக்கு என்றும் ஆஃபீஸ்க்கு என்றும் ஒரு பைசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை. நோ ஓனர், நாம் அனைவரும் ஓனர், இதுக்குன்னு தனி ஓனர் யாரும் கிடையாது என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்ல, கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம். கொடுக்கிறோம் பெறுகிறோம், கொடுக்கிறோம் பெறுகிறோம், அவ்வளவுதான் சார். நோ சர்வீஸ் சார்ஜ், பார்த்துருப்பீங்க 10%, 20% போய் வாங்குவாங்க, அப்படி அல்ல. நம்முடைய நிறுவனம், நம்முடைய சிஸ்டம் வந்து சர்வீஸ் சார்ஜை பெறுவது இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் நோ இன்வெஸ்ட்மெண்ட், 10 போட்டா 10 7 100 போட்டா இப்படி 1000 போட்டா 1 லட்சம் போட்டா இப்படி, இந்த மாதிரியான திட்டம் அல்ல இது. வெறும் ஒரு 1000 ரூபாய் நன்கொடையில் பல லட்சங்களை அள்ளி கொடுக்க இருக்கிறது நம்முடைய அச்சய பாத்திரமான ஸ்பீட் கேஷ் சிஸ்டம். ஸோ நோ ரெனியூவல், வருடம் வருடம் புதுப்பித்தல் என்ற வேலை இங்கே கிடையாது. ஒன்ஸ் நாம் ஒரு 1000 ரூபாயை நன்கொடை கொடுத்து விட்டு நம் நிறுவனத்தில் இணைந்தோம் என்றால், சிஸ்டத்தில் இணைந்தோம் என்றால், காலம் காலமாக நாம் இதில் வளம் வந்து கொண்டே இருக்கலாம். அதற்கான திட்டங்களை கீழே விலைக்கு சொல்கின்றேன் பாருங்கள் சார். நோ ப்ராடக்ட்ஸ், பொருள் விற்கவோ வாங்கவோ இங்கே நமக்கு இடம் இல்லை. ஸோ ஒரு கண்ணியமான, ஒரு கௌரவமான, ஒரு ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லக்கூடிய ஒரு கெத்தான ஒரு பிஸ்னஸ் தான், ஐ மீன் கெத்தான ஒரு கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம் தான் நம்முடையது என்பதை நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். பாருங்க, முக்கியமான கண்டிஷன் பாருங்க சார், எந்த நிறுவனத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு பண்பு நம்முடைய சிஸ்டத்தில் இருக்கு பாருங்க, 100% டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மை இங்கே இருக்கும். நீங்க மதியான மீட்டிங் கேட்டுதான் தெரியும், சாருடைய
ஐடி ஓபன் பண்ணி நிறைய விளக்கம் காட்டணும் பார்த்தீங்களா. வெளிப்படைத்தன்மையான சிஸ்டம் தான் நம்முடையது. ஸோ 100% சிஸ்டம் ஒர்க் தான். நமக்கு தெரியும் நம்ம அதுமே ரீபர்த் என்பது ஆட்களை இஷ்டப்பட்டது போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்பொழுது நம்முடைய நிறுவனம் நம்முடைய சிஸ்டம் அப்படி அல்ல, சிஸ்டம் ஒர்க் மட்டும்தான். சிஸ்டமே எல்லா வேலையும் சிஸ்டம் தன் கடமையை செய்யும் என்று சொன்ன அந்த வாக்கியம் நம்முடைய செயல்பாட்டுகள் நம்முடைய இந்த சிஸ்டத்தில் நிறைவேறுகிறது. எகைன் 100% பேமெண்ட் P2P மெத்தட். நிறுவனத்துக்கு ஒரு பைசா கூட நாம் கொடுப்பது அல்ல, சிஸ்டத்துக்கு ஒரு பைசா கூட கொடுப்பது இல்லை. பியர் டு பியர், பர்சன் டு பர்சன், ஆட்களுக்கால் முகத்துக்கு முகம் நாம் பணம் அனுப்புகிறோம், பணம் பெறுகிறோம், பணம் அனுப்புகிறோம். நீங்கள் கடந்த நாட்களில் அனுபவிச்சிருப்பீர்கள். அதே மாதிரி தான் நம்முடைய சிஸ்டம் இருக்கு, அற்புதமான சிஸ்டம். எனவே ஒன்லி ஹெல்ப், உதவி மட்டும்தான் செய்கிறோம். ஹெல்ப் ஹெல்ப், உதவுங்கள். கிவ் ஹெல்ப், உதவி கொடுங்கள். அண்ட் கெட் ஹெல்ப், உதவி பெறுங்கள் என்பது தாரக மந்திரமாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம ஸ்பீட் கேஷ் நம்முடைய சிஸ்டத்தினுடைய பிசினஸ் பிளானை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கின்றேன். கேளுங்கள் சார். பிசினஸ் கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப், உதவி கொடுக்க வேண்டும், முதலில் கொடுக்க வேண்டும், பிறகு பெற வேண்டும். நம்முடைய நாம் அடிக்கடி வழக்கமாக பார்த்துருப்போம், கிவ் ரெஸ்பெக்ட் கெட் ரெஸ்பெக்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பேசிக்கொண்டிருப்போம் கோபத்தில். அதே போல இங்க கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப், கௌரவத்தோடு நல்ல மரியாதையோடு பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். உதவி கொடு, உதவி பெறு, இதுதான் நம்முடைய திட்டத்தினுடைய தாரக மந்திரம். உதவினால் மட்டுமே பல வகையான பல நேரங்கள் பல டைம்ஸ் நமக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இந்த பிளானுடைய ஃபர்ஸ்ட், எவ்வாறு நாம் இந்த சிஸ்டம் செயல்பட இருக்கிறது, நாம் எவ்வளவு கிரௌட் ஃபண்டிங்கை உருவாக்க போகிறோம் என்பதை உங்களுக்கு நான் இப்பொழுது கூறுகின்றேன். நீங்க சிஸ்டத்துல இணைந்து என்ட்ரி போட்டு 1000 ரூபாயை நன்கொடையாக யாருக்கு வழங்க வேண்டும் என்று நம்முடைய சிஸ்டம் உங்களுக்கு அவர் பெயர், கூகுள் பே, போன்பே எல்லாத்தையும் காட்டும். அதை நீங்கள் குறித்து கொண்டு அவருக்கு 1000 ரூபாயை டொனேஷன் செய்துவிட்டால், நன்கொடை கொடுத்து விட்டால், இந்த ஃபண்ட் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா உங்க டொனேஷனை பெற்ற அவர்கள் உடனடியாக உங்களுக்கு அப்ரூவ் கொடுப்பார்கள். யூ ஹெல்ப் அப்ரூவ், பர்சன் டு பர்சன் அப்ரூவ். அந்த அப்ரூவல் இங்க முக்கியம். அப்ரூவல் தான் நம்முடைய வெற்றியின் தாரக மந்திரம். ஸோ நீங்க அனுப்பிய அந்த நன்கொடையை அவர் பெற்றுக்கொண்டதற்கான அடையாளம் தான் அப்ரூவல். அப்ரூவல் ஆன பிறகு உங்களுக்கு அடுத்த செகண்ட் லெவல் இன்கம் வர இருக்கிறது, அதை தான் சொல்ல போகிறேன். எப்பொழுது உங்களுடைய டொனேஷன் அப்ரூவல் ஆனதோ, அதில் இருந்து உங்களுக்கு எப்பொழுது வேணாலும் 2 நண்பர்கள் உங்களுக்கு நன்கொடை வழங்குவார்கள். ஒரே டைமில் 2 பேர் வருமானா? வரும், ஆனால் ஒரு சில நேரத்தில் 1 முதலில் வரும், 1 அடுத்ததாக வரும். ஆனால் அந்த 2 முதலில் 1 லோன் வந்தா, சாரி 1 டொனேஷன் வந்தா கூட நீங்க என்ன செய்ய வேண்டும், அந்த 750 ரூபாயை நீங்கள் சிஸ்டம் கொடுக்கும் நண்பருக்கு டொனேட் செய்துவிட வேண்டும். கிவ் ஹெல்ப் கொடுத்துடுங்க. அடுத்ததாக இன்னொரு நண்பர் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டால், அதிலிருந்து 750 ரூபாயை அவர் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த நண்பருக்கு டொனேட் பண்ணிவிடுங்கள். ஸோ உங்களுக்கு கிடைத்த 2000 ரூபாயில் 1500 ரூபாய் நீங்க டோனர் யாருக்கு சிஸ்டம் யாருக்கு கொடுக்க சொல்லுதோ அங்க டொனேட் பண்ணிவிட்டால், அந்த லெவல்ல நமக்கு முதல் வருமானமாக ₹500 நமக்கு வருமானம் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த டாப்ல பாத்தீங்கன்னாக்க, மெம்பர்ஸ் லெவல் 1, மெம்பர்ஸ் 2, ரிசீவ்டு ஹெல்ப் பர் பர்சன் 1000 தருவாங்க நமக்கு. ஸோ டோட்டலா 2000 வருகிறது. ₹2000 அப்கிரேட் டு டொனேட் செய்வதற்காக 1500 நம்ம உடனடியாக கொடுத்து விடுகிறோம். இங்க பாருங்க, ரீபர்த் என்று ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க. ரீபர்த்தோட சிறப்பு என்ன தெரியுங்களா? நம்முடைய ஐடி, நம்முடைய பெயர் நம்ம சிஸ்டத்துக்குள்ள திரும்ப 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 என்ட்ரி ஆகிக்கொண்டே இருக்கும். எத்தனை முறை என்ட்ரி ஆனாலும் அத்தனை முறை நமக்கு அந்த வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த முதல் லெவல்ல
உங்களுக்கு ரீபர்த் இல்லை. அதே போல ஸ்பான்சர் ஹெல்ப் பாருங்க, ஒரு அற்புதமான பிரமிப்பான திட்டம் தான் இந்த ஸ்பான்சர் ஹெல்ப். அது என்ன நண்பர்களே, உங்களை யார் இந்த சிஸ்டத்துக்குள் அறிமுகம் செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி கடனாக நாம் அவர்களுக்கும் ஹெல்ப் கொடுக்கின்றோம் நன்றி விசுவாசத்துக்காக. ஏன்னா நன்றி சிறிதாயினும் நம் திரும்ப செலுத்தும் போது மிகப்பெரிய தொகையாக அவர்கள் டொனேஷனாக மாறிவிடும், ஹெல்ப்பாக போயிடும். ஸோ முதல் அதாவது இரண்டு பேர் உங்களுக்கு அமௌண்ட் டொனேட் பண்ண பிறகு அந்த முதல் லெவலில் உங்களுக்கு 500 ரூபாய் முதல் வருமானமாக, அதாவது நாம் 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்தோம், அதிலிருந்து 500 ரூபாய் முதல் வருமானம் கிடைத்து விட்டது, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக எப்பொழுது நீங்கள் 1500 ரூபாய் அப்கிரேட் செய்தீர்களோ அதிலிருந்து எந்த நேரத்தில் வேண்டாலும் உங்களுக்கு 4 நண்பர்கள் உங்களுக்கு 1500 ரூபாய் வீதம் நன்கொடை வழங்குவார்கள். அப்போ 4 நண்பர்களும் சேர்ந்து 6000 ரூபாய் உங்களுக்கு நன்கொடையாக வழங்குவார்கள். அந்த 6000 ரூபாய் ரிசீவ் பண்ணிட்டு, அதாவது ஒட்டு மொத்தமாக 6000 வருமானால் வராது, கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பிட்டா வரும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முதல்ல என்ன செய்ய வேண்டும், அப்கிரேட் செய்து விட வேண்டும். முதல் வேலை நமக்கு 2500 ரூபாய் எடுத்து சிஸ்டம் யாருக்கு டொனேட் பண்ண சொல்லுகிறதோ அதை உடனடியாக செய்து விடுங்கள் நண்பர்களே. ஏனால் நம்முடைய டொனேஷன், நம்முடைய கிஃப்ட், நம்முடைய ஹெல்ப் போனாதான் அடுத்த ஹெல்ப் வாங்குவதற்கு நம்ம தகுதி உள்ளாக மாறிவிடுகிறோம். அப்ப இந்த செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா சார், அற்புதமான ஒரு பிளான் பண்ணுங்க. ஒரு ரீபர்த் ஐடி நமக்கு விலகிறது, ஒரு ரீபர்த் ஐடி நமக்கு விலகிறது. இந்த ஒரு ரீபர்த் ஐடி எங்க போய் விழுகும்னா, நமக்கு நம்ம பேர்ல வரக்கூடிய ஒரு ரீபர்த் என்பது நமக்கே வராது. சிஸ்டம் எந்த இடத்துல வேக்கண்டா இருக்கிறதோ அந்த இடத்த ஃபில் பண்ணிவிடும். ஆனாலும் உங்களுக்கு அங்கிருந்து ரீபர்த்துக்கான இன்கமும் வர ஆரம்பிக்கும். தட் இஸ் குளோனிங் ஐடின்னு சொல்லுவோம், வர ஆரம்பிக்கும். ஒரு அற்புதமா நிகழ்வு நடந்து விட்டது. அடுத்ததாக ஸ்பான்சர் ஹெல்ப், உங்களை அறிமுகப்படுத்திய அந்த நல்ல உள்ளத்திற்கு நீங்க நன்றி செய்ய வேண்டாமா? அதுக்கு நன்றி விசுவாசத்துக்காகத்தான் நீங்கள் ஸ்பான்சருக்கு 500 ரூபாயை மீண்டும் ஹெல்ப்பாக அனுப்புகிறீர்கள். முதல்ல இந்த இடத்துல நம்மை அறிமுகப்படுத்த நண்பருக்கு 500 ரூபாய் நாம நன்கொடை வழங்குகின்றோம், அதில் அவருக்கு மிகப்பெரிய திருப்தி இருக்கும். அப்போ இந்த சிஸ்டத்துல நம்ம அப்கிரேட் 6000 ரூபாயில பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் நம்ம அப்கிரேட் பண்ணிடுறோம், டொனேட் பண்ணிடுறோம். 1000 ரூபாயில ஒரு ஐடி நம்ம பேர்ல ரீபர்த் விழுகிறது. 500 ரூபாய் வந்து நம்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணின அந்த நல்ல உள்ளத்திற்கு நன்கொடையாக வழங்குகின்றோம். அப்போ நெட் ப்ராஃபிட் 2000 ரூபாய். நண்பர்களே, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். நம்முடைய சிஸ்டம் என்ன சொல்லுகிறது, நாம் சேர்ந்தவுடன் உடனேயோ அல்லது கொஞ்சம் டைம் எடுத்தோ 2 நபர்களை நீங்கள் அறிமுகம் செய்தே ஆக வேண்டும். உடனடியாக அறிமுகம் செய்ய முடியவில்லை, கவலை இல்லை. இரண்டாவதாக நீங்கள் 2000 ரூபாய் அந்த வருமானம் பெறும் பொழுது 3வது வருமானமான 6000 ரூபாய் பெற வேண்டும் என்றால் கட்டாயமாக இந்த இடத்துல 2 நண்பர்களை அறிமுகம் செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் சிஸ்டம் உங்களை பிளாக் பண்ணாது, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் வந்துட்டே இருக்கும், வருமானம் வந்துட்டே இருக்கும், ஆனால் நாம ரிசீவ் பண்ண வாங்க முடியாது. ஏனென்றால் அந்த செக் பாயிண்ட் ஆனது 2 நபரை அறிமுகப்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு 3வது வருமானம் 4வது வருமானம் வர ஆரம்பிக்கும். சார் எங்க சார் நான் போறது 2 பேர்னா, கண்டிப்பா 2 பேர் நமக்கு கிடைப்பார்கள். ஏனென்றால் நீங்க வருமானத்தை காட்டினாலே போதும். ஏன்னா எல்லாமே இத்தனை காலம் நொந்து நூலாகி போன அந்த மக்கள் நம் வருமானத்தை காட்டுங்கள், உடனடியாக சேர்ந்து விடுவார்கள். சரி, இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு தியாகம் பண்ணலாம். நீங்கள் வாங்கக்கூடிய 2000 ரூபாயை 2 நண்பர்களுக்கு உங்கள் சொந்த பந்தத்துக்கு நீங்கள் உதவி செய்யலாம். யாரெல்லாம் இதை சம்பாதிக்க விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் தன்னால் மக்களை அறிமுகப்படுத்த முடியும் என்று நினைச்சு சொல்கிறார்களோ, அவரிடம் பணம் இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை அவர்களுக்கு 2 நண்பர்கள் கொடுத்து அங்கே இந்த இடத்துல நீங்கள் 2 நபர்கள் இணைத்தே தீர வேண்டும். அப்படி கொடுத்து விட்டால் 3வது வருமானமானது 6000 ரூபாய் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். பாருங்க அந்த 3வது லெவல் பாருங்க, 3வது லெவலில் பார்த்தீங்கன்னா நாம எப்படி 2500 ரூபாய் அப்கிரேட் பண்ணமோ அதே போல
எட்டு நண்பர்கள் நமக்கு 2,500 ரூபாய் நன்கொடையாக வழங்குவார்கள். அப்படி மொத்த தொகை 20,000 இருக்கிறது. அந்த 20,000 நமக்கு 2,500 இப்படி வர 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 முதல் வரக்கூடிய 10,000 ரூபாயை அப்கிரேட் பண்ணிவிட வேண்டும். அடுத்த லெவலுக்கு, ஃபோர்த் லெவலுக்கு நம்ம பேர்ல நம்ம அப்கிரேட் பண்ணிடுறோம். பண்ணும் பொழுது அதுல 10,000 போயிடுது. மிச்சம் பார்த்தீங்கன்னா இங்க அற்புதம் பாருங்க, ரீபர்த் 2 ஐடி நம்ம பேர்ல குளோனிங் ஐடி ரீபர்த் ஐடியாக நம்ம பேர்ல விழும். அப்ப நம்ம கீழே தான் வருமா என்றால் வராது. சிஸ்டம் எங்க வேக்கன் பிளேஸ் இருக்கிறதோ அந்த சீனியாரிட்டி பிரகாரம் அந்த இடத்துல போய் அமர்ந்து கொள்ளும், பிளேஸ் பண்ணிடும் சிஸ்டம். அப்போ இங்க உங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா. இந்த 2,000 இந்த லாஸ்ட்க்கு வந்துடும். நம்ம 2,500 கொடுத்து 20,000 ரூபாய் வாங்கி 10,000 ரூபாய் டொனேட் பண்ணிடுறோம். 2,000 ரூபாய் 2 நண்பர்களுக்கு கொடுக்குறோம். இந்த 2,000 வருமானத்துல 2 பேர்த்து இணைச்சிடறோம். கடைசியா மொத்தம் பார்த்தீங்கன்னா 6,000 உங்களுக்கு 6,000 ரூபாய் வருமானமாக, இந்த 3வது லெவல்ல 6,000 ரூபாய் உங்களுக்கு மொத்த வருமானமாக இருக்கும். ஸோ அந்த உதவி பெற்ற வருமானம். கடைசி 4 லெவல் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் நம்ம அப்கிரேட் செய்யணும் இல்லைங்களா. அதே போலவே நமக்கு 16 நண்பர்கள் 10,000 ரூபாய் வீதம் 1,60,000 ரூபாய் நன்கொடை வழங்குவார்கள். அந்த நன்கொடை இந்த 4வது லெவல்ங்க, நமது வந்து ஒன்லி 4 லெவல் பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு. இந்த 4வது லெவல் வரும்போது அப்கிரேட் டு டொனேட் பண்ணுவதற்கு இங்க வாய்ப்பு இல்லை. யாருக்கும் டொனேட் பண்ண சொல்லி சிஸ்டம் சொல்லவில்லை. அப்ப நம்ம டொனேட் பண்ண தேவையில்லை. மாறாக ரீபர்த் பாருங்க, 5 ரீபர்த் நம்ம பேர்லயே பாத்தீங்கன்னா 5 ரீபர்த் ஐடி சிஸ்டம் போட்டு கொடுக்கறது. நமக்கு சிஸ்டம் நமக்கு என்ட்ரி கொடுக்கறது 5 ரீபர்த் ஐடியும் 1 ரூபாய் விழுவாகுது. எங்கெல்லாம் வேகன்சி இருக்கிறதோ அந்த சிஸ்டம் அதை பிளேஸ் பண்ணி கொள்ளும். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த இடத்துல நமக்கு 5 ரீபர்த் அடுத்தது ஒரு 10,000 ரூபாயை நம்மை அறிமுகம் செய்த நம்ம நண்பருக்கு நன்றியாக 10,000 ரூபாய் நன்கொடை வழங்குகின்றோம். ₹45,000 ₹145,000 நன்கொடையாக நாம் பெறுகிறோம். பெறும்பொழுது ஸோ இதுதான் நம்முடைய இந்த ஃபோர்த்தோடைய லாஸ்ட் இன்கம் 1,45,000. ஆக மொத்தம் 1,000 ரூபாய் நன்கொடை கொடுத்த நம்முடைய என்ட்ரியானது, நம்முடைய ஐடியானது நமக்கு 1,53,500 ரூபாயை அன்பளிப்பாக நன்கொடையாக லாபமாக கொடுத்து விட்டு சிஸ்டமை வாழ வைக்கிறது. இந்த இடத்தில் நம்ம பேர்ல ஏற்கனவே 1 குளோனிங் ஐடி 2வது லெவல்ல, 2 குளோனிங் ஐடி 3வது லெவல்ல, 5 குளோனிங் 4வது லெவல் இருக்கப்ப அந்த 1, 3, 5 ஆக மொத்தம் 8 ஐடியானது நம்ம பேர்லயே சிஸ்டத்துக்குள்ள அப்படியே அப் அண்ட் டைன் மேலும் கீழும் உலாவிக்கொண்டே இருக்கும். நமக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் ரீபர்த். ரீபர்த் நாம் கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் இறங்கியிருப்போம், மிகப்பெரிய கட்டமைப்பு பண்ணியிருப்போம். நம்ம என்ட்ரி இன்கம் முடிஞ்சா வெளியே அனுப்பிடுவாங்க. நமக்கு உழைத்த நமக்கும் எந்த வருமானமும் அதுக்கு பிறகு வராது மற்ற நிறுவனத்திலே. ஆனால் அன்பு உள்ளங்களே, நம்முடைய ஸ்பீட் கேஸ் பியர் டு பியர் அப்ரூவல் நம்ம நிறுவனமானது நம்மை சிஸ்டத்துக்குள் இணைந்த நம்மை வெளியே அனுப்புவது இல்லை. 8 ஐடி 8 8 64 இப்படி 8 8 8 8 நமக்கு ஐடியை கொடுத்து 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 நம்மை மிகப்பெரிய செல்வந்தராக மாற்ற இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, 1 ஐடிக்காக நம்ம 3 அப்கிரேட் லெவல்ல 1,53,500 வருமானம் பெறுகிறோம். நம்முடைய பெயரிலே 8 ரீபர்த் ஐடி கிடைக்கிறது. அதன் மூலமாக நமக்கு 12,00,000 ரூபாய் வருமானம், தினம் தினம் வருமானம் சார்,